எல்லாருக்கும் வணக்கம்ங்க. பஞ்சவிஷத்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மலச்சிக்கலும் மனச்சிக்கலும். என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்கலாம். மலச்சிக்கல், மலக்குற்றம், அப்புறம் இது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்கள்ல, மலம் கழியாமல் இருந்ததுன்னா மனச்சிக்கல் வரும். நீங்கள் ரெண்டு நாளைக்கு வெளியே போகாமல் இருந்து பாருங்கள், எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், ஒன்றுமே ஓடாது, ஒரு மாதிரி தான் இருக்கும், பசி ஆகாது, மனசு ஒரு நிலையில் நிற்காது, ஒரு மாதிரி இதாகவே இருக்கும், தூக்கமும் சரியாக வராது. இதே மலச்சிக்கல்லாம் வருது அப்படின்னா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது மனிதன் எத்தனை வேலை உண்கிறானோ அத்தனை வேலை வெளியே போயிடணும். ரெண்டு வேலை சாப்பிட்றோம், ரெண்டு வேலை வெளிக்கு போயிடணும், மூணு வேலை சாப்பிட்டா மூணு வேலை போயிடணும், இவன் நாலு நாளைக்கு ஒரு வேலை போடுறோம், நல்லா இருக்கானுங்க. அது மாதிரி மலச்சிக்கலை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மலச்சிக்கலை சரியாக கவனிக்காமல் விட்டனால என்ன ஆகுது அப்படின்னா, சோம்பேறித்தனம் வந்துடுது, சுறுசுறுப்பு இருக்காது, அப்புறம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது. மனசில் சொல்கிறாங்களே குஷியாக இருக்கணுங்கிறாங்களே, குஷியாக இருந்தால் தான் நம்ம ஒரு காரியத்தை நல்லா செய்ய முடியும், அது இருக்காது. அது இல்லைனாலே சரியாக இருக்காது. அதனால் வந்து இந்த மலச்சிக்கலை நீக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து மனசு அமைதியாக இருக்குது. நிறைய பேர் நானுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் மனவையோடு வருவாங்க, வாசி போவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, தவங்க பெரும்பாலும் தூக்க மாத்திரை அந்த மாத்திரை அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க, சாப்பிடுவேன் தூங்குவேன் திருப்பேர் இப்போ ஒன்றும் ஆக மாட்டேன், சும்மா வெறுப்போம் மேட்டை இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு டீப்பாக பார்க்குற போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் தான் ஆரம்பிக்குது, மோசம் சரியாக போகிறதில்ல. அப்புறம் அதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி வெளியே நேரம் நல்லா போகிற மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா உணவு முறையிலேயே அந்த மாதிரி பண்ணலாம். பழங்கள்லாம் பப்பாளி பழம் டெய்லி சாப்பிட்டோம், மோசம் ஃப்ரீயாக போயிடும். மற்ற பழங்கள்லாம் அது மாதிரி காய்கறிகள், பச்சை காய்கறிகள்லாம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி வந்து இது இயற்கை மருத்துவ முறையில் இனிமே எடுத்துக்கலாம், இனிமே கேண்டுக்கு இனிமே எடுத்துக்கலாம், இனிமே எடுத்தாலும் மழை ஃப்ரீயாக போயிடும். ரெண்டு நேரம் போகிற மாதிரி அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும், மனசு ஃப்ரெஷ் ஆயிரும், மனசு வந்து எப்போவுமே இளமையாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம்னா இளம் புரியாத சந்தோஷம், சந்தோஷம் வரும்போது மனவியாதியெல்லாம் குணமாயிரும். டிப்ரெஷனுங்கிற வியாதி, அதாவது மன அழுத்தம், இது இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இருக்கிற காரணம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறைய குறிக்கோள் வச்சுக்கிறாங்க, நம்ம அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நம்ம அதாக இருக்கணும், இதாக இருக்கணும், அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு இவங்களை அது மாதிரி இருக்கணும்னு இது பண்ணுறாங்க, அதுக்காக வளையிறாங்க. உடம்பு பார்க்குறதில்ல, உடம்பு கவனிக்கிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவனால் ஜெயிக்க முடியல அப்படின்னா மனையாதி வந்துடுது, அப்புறம் மனசு தளர்ந்து போயிடுது, அப்புறம் ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி ஆயிடுறாங்க. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் வந்து இது மலச்சிக்கல் நீக்கிறது தான். அப்புறம் மலச்சிக்கலுக்கு வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாதம் இருக்கும் பேதி கொடுப்பாங்க, விளக்கெண்ணெய் வேறு இதெல்லாம் கொடுப்பாங்க, பேதி எண்ணெயெல்லாம் விற்கிது, அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போல்லாம் யாரும் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை, மறந்துட்டாங்க, பாட்டி வைத்தியமெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த காலத்தில் அதான் சொல்லுவாங்க, சித்த வைத்தியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரோக்கியத்துக்கு தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2. தினம் 2னா தினம் 2 நேரம் மழைஞ்சலம் போயிடணும், காலையில் சாயங்காலம் தினம் 2. அப்புறம் அதே மாதிரி தினம் 2னா தினம் 2 வேறு உணவு தான், நீ 4 வேலை தைக்கக்கூடாது, அடிக்கடி உணவு சாப்பிடக்கூடாது, 2 வேலை அப்படின்னா 2 வேலை தான் சாப்பிடணும். நாம் என்ன பண்ணுறோம், இடம் நிறைய தடவை சாப்பிட்றோம், ஓவர் ஈட்டிங், அது ஆகாது. அப்புறம் இது வாரம் 2, வாரத்தில் 2 நாளைக்கு என்னதை சொல்லிக்கணும், வாரத்தில் 2 நாளைக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களுக்கு, பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, அந்த மாதிரி எண்ணெய் குளிச்சுக்கணும். 2 நாள் வாரத்தில் எண்ணெய் குளிக்கிறது, உடம்பு குளிர்ச்சி ஆயிடுது, அப்புறம் கண் எரிச்சல்லாம் இருக்காது, மலச்சிக்கலாம் குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு கீட்டு குறைஞ்சிக்கும். அப்புறம் மாதம் 2னா புணர்வு, ஆண் பெண் உறவு, மாதத்தில் 2 தடவை அதுக்கு மேலே ஆகுதுங்கிறாங்க. அப்புறம் இது வருஷம் 2 தடவை பேதிக்கு எடுத்துக்கணும், 2 தடவை பேதி சாப்பிட்டோம்னா இந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்கிறாங்க. அது மாதிரி அந்த உடம்பு வந்து ஆரோக்கியம் வச்சுக்கணும் அப்படின்னா மலச்சிக்கலாம் இருந்ததுன்னா மனச்சக்கல் இல்லாமல் இருக்கும், மனச்சக்கல் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லா வேலையும் நல்லா செய்யலாம், நல்லா செஞ்சிங்கன்னா மனசு அமைதியாக நல்ல மனசு இருந்தது அப்படின்னா
இங்கே செய்கிற காரியமெல்லாம் வெற்றி அடையும், உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாகும், ஒரு தொழில் செய்கிற போது தன் முனைப்பு அதிகமாக இருக்கும், அது எப்படி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறாங்கள்ல, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும். அதிகமாக வரும்போது நீங்களும் அடுத்தவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு பூந்தோட்டமாக மாறிடும். அதனால் இந்த மனச்சிக்கல் வராமல் இருக்கிறது முதல்ல மலச்சிக்கல் நீக்கிங்க, மனமும் நிறைவோடு வாழுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.